ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேர் கேட்டீங்க, லைக் ஒரு மூணு பேர் கேட்டீங்க, அவுட் ஜாயின் ரோல் பிளே எப்படி ஜாயின் பண்ணுறது, எலக்ட்ரிக்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது கேட்டிருந்தீங்க. ஸோ இயர் விகோ, ஃபஸ்ட் நான் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லிடுறேன். ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன தேவைன்னா, ஒரு 5M தேவைப்படும். 5M கண்டிப்பாக வேணும். ஜிடிஏ ரோல் பிளே ஆகணும்னா 5M இருக்கணும். எலக்ட்ரிக்ஸ் ஆகணும்னா 5M இருக்கணும். மற்ற இதுவும் இருக்கும் 5M மாதிரி. ஸோ இப்போ எலக்ட்ரிக்ஸுக்கு ரொம்ப ஃபஸ்ட் பார்க்கலாம். எலக்ட்ரிக்ஸுக்கு 5M தேவைப்படும். டீம் ஸ்பீக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இதில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக்ஸ் ரோல் பிளே ஆடணும்னா, மெயின்லி ரோல் பிளே ஆடணும்னா, உங்களுக்கு வந்து ஜிடிஏவோட ஒரிஜினல் ஒர்ஷன், அதேமாதிரி நீங்கள் காசு கொடுத்தோன்னு ஸ்டீமில் காசு கொடுத்து வாங்கிருக்கணும். அப்படிலாம் எப்பிக்கில் காசு கொடுத்தோம், இல்லை ஃப்ரீயாக இருந்திருக்கும் போது நீங்கள் அதை வச்சுருக்கணும். அதாவது உங்களோட ஜிடிஏவோட ஒரிஜினல் காப்பி உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ கிராக்டு வெர்ஷன்லாம் வந்து ரோல் பிளேயில் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரிஜினலி இந்த மாதிரி ஜிடிஏ வாங்கி வச்சுருந்தால் மட்டும் யூ கேன் பிளே ரோல் பிளே. ஸோ 5M எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா, கூகுளில் போய்ட்டு 5M சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லைன் கொடுத்து நார்மல் இன்ஸ்டாலிங் ப்ராசஸ். இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் அப்போ ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்கும். உங்கள் ஜிடிஏட ஒரிஜினல் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு கேட்கும். அது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஸ்டீமில் வாங்கியிருந்தால் லைப்ரரி இந்த மாதிரி போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா லோக்கல் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் தான். இதுதான் உங்களோட ஜிடிஏட ஒரிஜினல் ஃபோல்டர். ஸோ நீங்கள் இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ. அதுக்கப்புறம் அப்படியே 5M இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் டீம் ஸ்பீக்னு சொல்லிங்கன்னா, இது வந்து டீம் ஸ்பீக்கர்னா, இது வந்து ஒரு உள்ளே வந்து மற்ற பிளேயர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது இது வாய்ஸோட இது மாதிரி. ஓகேவா? ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னா, அதுவும் சேம் தான். கூகுளில் போய் டீம் ஸ்பீக்குன்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிக்குவோம். டிஎஸ் இந்த டீம் ஸ்பீக்கரில் இது ஓப்பன் பண்ணிக்குவோங்க. டீம் ஸ்பீக் .com www. இது எல்லாத்துக்கும் நான் லிங்க்ஸ் கீழே விட்டுறேன். இது இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரீ டவுன்லோடு. இது டவுன்லோட் பண்ணிட்டு அது நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஸ்கார்டு வேணும். டிஸ்கார்டும் கண்டிப்பாக தேவைப்படும். டிஸ்கார்டாக மெயினாக தேவைப்படும். ஸோ டிஸ்கார்டில் வந்துட்டு எலக்ட்ரிக்ஸ் ஆர்பின்னு இருக்கும். எலக்ட்ரிக்ஸ் ஆர்பியோட டிஸ்கார்ட் லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சர்வரில் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து அப்ளை டு ஒயிட் ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒயிட் லிஸ்ட் ஆனதுனால ஃபார்ம் காட்டலை. ஸோ அந்த ஃபார்மில் என்னென்னா, உங்கள் ரியல் நேம், உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்கள் கேரக்டர் நேம், உங்கள் கேரக்டரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ப்ளஸ் உங்கள் ஸ்டீம் ஐடி. ஸ்டீம் ஐடிக்கும் ஸ்டீம் லிங்க்னு கேட்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டீம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு ஒன்று இந்த மாதிரி இங்கே காட்டும் லிங்க் காட்டும். ஓகேவா? இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஜ் URL கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிக்கலாம். அது பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நிறைய ரூல்ஸ் கேட்கும். இது என்னென்ன ரூல்ஸ், ஃபெயில் ஆர்பினா என்ன, VDMனா என்ன, ரேண்டம் டெத் மேட்ச் RDMனா என்ன, அப்போல்லாம் அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா, ஆல்ரெடி தெரிஞ்சுதான் ஓகே, தெரியலைன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் டிஸ்கார்ட்லேயே. சர்வர் ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஒன்றா உட்காந்து பொறுமையாக படிங்க. தயவு செஞ்சு ரூல்ஸ் படிச்சுட்டு வாங்க. ஃபெயில் ஆர்பி படிங்க, ஃபியர் ஆர்பி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா, மெட்டா கேமிங் நான், பவர் கேமிங் நான், RDM VDM எல்லாமே, நியூ லைஃப் ரூலு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிளியர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு அதில் படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஓனில் அப்ளை பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்கள் ஓனில் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். வேறு என்ன கேட்கும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் பேர் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் அந்த ஃபார்மில் எல்லாம் ஆன்சர் கரெக்டாக போட்டிங்க, இந்த இடத்துல காட்டும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு காட்டாது. இது வந்து இதில் மோஸ்ட்டாக எதுவுமே காட்டாது. இந்த PDKD எதுவுமே காட்டாது. ஸோ அந்த பட்சத்தில் அது கொஞ்சம் தான் இருக்கும். இந்த வெல்கம் இதெல்லாம் தான் இருக்கும். ரிஜெக்டட் அக்செப்டட் அதெல்லாம் தான் இருக்கும். ரிஜெக்டட்னா நீங்கள் வந்து ஃபார்மில் ஏதோ தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அக்செப்டட்னா நீ அதாவது ஃபார்மில் எல்லாம் ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்க, அக்செப்டட்னு வரும். அக்செப்ட் ஆனோடனே டேரெக்டாக உங்களை என்ட்ரு பண்ண முடியாது. வாய்ஸ் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. வாய்ஸ் ப்ராசஸிங் டைம்னு அது ஒரு செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் வாய்ஸ் ப்ராசஸ் போகுது அப்படின்னா ஜென்ரல் சேட்லேயே போடுவாங்க. இந்த மாதிரி ஜென்ரல் சேட்டில் வாய்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த டைம், இந்த டைமில் வந்து அப்ளை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணால், அப்போ இந்த ரேடியோவில் ஏதோ ஒரு ரேடியோ வெயிட்டிங் ரேடியோ ஏதோ ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அட்மின்ஸ் எல்லாம் யாராச்சும் ஆர்பி நல்லா தெரிஞ்சவங்க அட்மின்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட். அது இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்னு பார்த்தீங்களா,
இவங்க வந்து உங்களை வந்து ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு எவ்வளோ அளவு ஆர்பி கற்று வச்சுருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதை வச்சு பேஸ் பண்ணிட்டு. ஸோ சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி, ரொம்ப பயப்படலாம்னா நார்மலாக கூலாக தான் இருப்பாங்க எல்லோரும். ஜஸ்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க உங்களை, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஆர்பி தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு ஓகே தென் யுவர் அக்செப்டட்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், பர்மனன்ட் ரெசிடென்சின்னு ஒரு ரோல் வந்துடும், பர்மனன்ட் ரெசிடென்சின்னு ஒரு உங்கள் இதுக்கு ஒரு ரோல் வந்துடும். ரோல் வந்தோடனே உங்களுக்கு எல்லாமே இது அன்லாக் ஆயிரும். அன்லாக் ஆனோடனே என்ன பண்ணுன்னா, இந்த சர்வரெல்லாம் இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டிஸ்கார்ட்லேயும் நான் வந்து இந்த மாதிரி பர்மனன்ட் அப்ளை பண்ணி அக்செப்ட் ஆகி பர்மனன்ட் ரெசிடென்சி ரோல் போய் வாங்கிட்டேன்னா, இங்கே வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கனெக்ட் ஐபின்னு இருக்கும். கனெக்ட் ஐபி இருக்குல்ல, இந்த டீம் ஸ்பீக் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதாது. சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசு ரோல் பிளேக்னா இந்த ப்ளக்இனும் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளக்இன் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளக்இன் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு, இது வந்து சின்ன ஃபைல் இருக்கும், சின்னூண்டு ஃபைல் அது டவுன்லோட் பண்ணிட்டு அப்படி இன்ஸ்டால் எடுத்தீங்க. ஆனால் டீம் ஸ்பீக் வந்து கோர்ஸ் இருக்கணும் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அந்த ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டீம் ஸ்பீக் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் ஐபி இருக்கும், இது வந்து டீம் ஸ்பீக் ஐபி. ஸோ இந்த ஐபி இங்கே காப்பி பண்ணிட்டு நான் வந்து அதை ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணும்போது எலக்ட்ரிக்ஸில் ஜாயின் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கேன். கண்ட்ரோல் எஸ் அப்படின்னா கனெக்ஷன்ஸில் போய் இங்கே எடுத்து பண்ணிங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் உங்கள் இது இந்த அட்ரஸ் இந்த ஐபி அட்ரஸ் போடணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? தென் நீங்கள் இந்த பாஸ்வேர்டு இடத்துல வந்து சர்வரோட அந்த பாஸ்வேர்டை போடணும். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிரும், டீம் ஸ்பீக் ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கனெக்ட் ஐபியில் கனெக்ட் ஐபி டீடெயில்ஸ் இருக்குல்ல, இந்த கனெக்ட் ஒன்று இது காப்பி பண்ணி ஃபைஎம் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். ஃபைஎம் லான்ச் ஆகிறதெல்லாம் ஃபைஎம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இதெல்லாம் இருக்காது, சாரி ஒன்று எஃப்8 அழுத்தி நீங்கள் அந்த ஐபி அட்ரஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளேயில் தமிழ் சர்ச் பண்ணுறீங்களா, தமிழ் சர்ச் பண்ணாலே மோஸ்ட்டாக எலெக்ட்ரிக்ஸு என்னென்ன தமிழ் சீரீஸ் எல்லாமே காமிச்சிடும், ஓகேவா? ஸோ எலெக்ட்ரிக்ஸ்குள்ளே போய்ட்டு கனெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ சர்வர் உள்ளே போயிடுறீங்க, சர்வர் உள்ளே போயிருங்க, அவள்தான் கேஸ் தட் இஸ் ஹவு சிம்பிள் இட் இஸ். ஸோ உங்களுக்கு அகெயின் ரூல்ஸ் எதுவும் தெரிலனா, டிஸ்கார்டில் எலக்ட்ரிக்ஸ் ஆர்பியோட ரூல்ஸில் சர்வர் ரூல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை எல்லாமே பொறுமையாக கில்லிங் அண்ட் பேர்னிங் ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோ நடந்த ஞாபகம் வரும், ஆக்ட் பண்ணால் என்ன, ஐசினா என்ன, ஓசினா என்ன, வெஹிக்கிள் டெத் மேட்ச்னா என்ன, பவர் கேமிங்னா என்ன, மெட்டா கேமிங்னா என்ன, இது எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை கிளியராக படிச்சுட்டு அண்ட் யூ கேன் ஜாயின் தி ரோல் பிளே கைஸ். ஸோ தட் இஸ் ஹவு சிம்பிள் இட் இஸ். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக யூ கேன் மெசேஜ் மீ இன் மை டிஸ்கார்ட், என் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கு போட்டுக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு டிஸ்கார்டில் தான் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக சர்வரில் சேட் பண்ண அன்கம்ஃபர்டபுள், யூ கேன் டைரக்ட்லி டிஎம்இ ப்ரைவேட்டாக டிஎம் பண்ணுங்கள், ஐ வில் ஷுர்லி ரிப்ளை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நம்ம சேனல் 300 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனது, ஒரு சின்ன ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிவ்அவே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.